மிகவும் எழுச்சியோடு உணர்வுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த என்னுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா அவர்களின் கூட்டத்திற்கு பழனி பாபாவின் மாணவர்களாக பழனி பாபாவின் உணர்வாளர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் உறவுகளே, வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்க போகின்ற எனது அன்பு அண்ணன் சீமான் அவர்களே, இந்த நிகழ்வு பழனியிலே வருடந்தோறும் நடந்து கொண்டிருந்தது. பழனியிலே நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வினை முதல் முதலாக பழனியை விட்டு தாண்டி எங்களது அன்பு சகோதரர் தடா ரஹீம்பாய் அவர்கள் வெளியே கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து மூன்றாவது இடமாக கடந்த ஆண்டு மதுரையிலே பழனி பாபா மாணவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இந்த நிகழ்வினை நடத்தினோம். ஒரே இடத்திலே அடைபட்டு கிடந்த பழனி பாபாவுடைய இந்த நிகழ்வு நேற்று மட்டும் நான்கு இடத்திலும் இன்று இரண்டு இடத்திலும் நடக்கக்கூடிய அளவிற்கு பழனி பாபா உடைய தேவை அரசியல் தளத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே வருகை தந்தது மறைந்த என்னுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா நினைவாக தமிழின போராளி என்று அவருக்கு பெயர் வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறைந்த என்னுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா நினைவாக வாழும் எனது அண்ணன் தமிழ் தேசிய போராளி சீமான் அவர்களுக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்குவதற்காக மட்டுமே நாங்கள் இங்கே வருகை தந்தேன். இந்த விருது என்பது மதுரையிலே வழங்கப்பட வேண்டியது அவருக்கு. கால சூழல் அதுவும் ஒரு வகையிலே நல்லதுதான். தமிழகத்தினுடைய தலைநகரிலே அதுவும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியிலே பழனி பாபாவுக்கு நிகழ்வு எடுத்திருக்கிறார்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே ஆரம்பத்திலே பேசிய தோழர்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய தமிழ் சமூகத்திற்கும் பழனி பாபா ஒரு இஸ்லாமியர், அவருக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துவது மார்க்கத்திலே அனுமதி இருக்கா என்ற கேள்வி வரும். ஆரம்பத்திலே முதல் துவக்குறையாக பேசிய சகோதரர் கூட அதை நினைவிட்டார். மார்க்க அடிப்படையிலே ஒருவரை புகழ்வது மார்க்க அடிப்படையிலே தவறு. இறைவனை தவிர நாம் யாரையும் புகழ்வது கிடையாது. ஆனால் மார்க்க அடிப்படையிலே ஒரு மனிதனை பாராட்டுவது தவறில்லை. அந்த அடிப்படையிலே தான் 10 ஆண்டுகளாக நாங்கள் பழனி பாபாவுடைய நிகழ்வே கலந்து கொண்டிருக்கின்றோம், முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே கூட நீங்கள் இந்த பார்க்கலாம், அன்பு சகோதரர் முத்துக்குமாருக்கு மாலை இட்டு இருக்கிறார்கள். ஆனால் பழனி பாபாவுக்கு மாலை இடவில்லை. ஏனென்றால் சில குறுக்கு புத்திக்காரர்கள் நாளை இதை விமர்சனமாக கொண்டு வருவார்கள். அதற்காகவே மாலை இடவில்லை. என் இஸ்லாமிய சமூகம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு நெருடரும் உங்களுக்கு தேவை கிடையாது. பழனி பாபாவை குறித்து இன்னொரு செய்தி, பழனி பாபா என்ற நபர் ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமானவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சொந்தமானவர். யாரெல்லாம் உரிமைக்காக போராடுகிறானோ அவனுக்கெல்லாம் சொந்தமானவர் என்பதை இந்த 2021 நாம் நிரூபித்திருக்கின்றோம். பழனி பாபாவுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இஸ்லாமிய தலைவர்களுக்கு மத்தியில பழனி பாபா மறக்கடிக்கப்பட்டார் என்பது வருத்தமான செய்தியாக இருந்தாலும், அது தலைமுறைகளை தாண்டி வரும்போது பழனி பாபா தேவையாக இருக்கிறார். சுதந்திர போராட்ட வரலாற்றிலே
வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் படித்திருப்போம். பந்துல் என்ற ஒரு இயக்குனர் இல்லை என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் நமக்கு கிடைத்திருக்காது. ஆனால் அவனோடு வலது பக்கமும் இடது பக்கமும் நின்று போராடிய வீரன் சுந்தரலிங்கத்தையும் வெள்ளவத்தேவனையும் யாரும் படித்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் வீரபாண்டிய கட்டபொம்மனை மட்டும்தான் தெரியும். கட்டபொம்மன் பேசிய வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு போருக்கு வெள்ளையத்தேவன் கிளம்பும் போது அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும். நேரம் சரியில்லாமல் இருக்கிறது, ஆகவே கணவனாகிய தாங்கள் நீங்கள் போக வேண்டாம் என்று மனைவி தடுப்பார். அதை மீறி வெள்ளையத்தேவன் புறப்படுவான் போருக்கு. இன்று விட்டு நாளையாவது நீங்கள் செல்லக்கூடாதா என்பார். வெள்ளையத்தேவன் கூறுவான், அடி வெள்ளையம்மா, அது நம் பேருக்கு ஊறு தேராதா? இந்த வார்த்தையை நன்றாக கூர்ந்து கவனிங்கள் என் அன்பு மக்களே. பேருக்கு ஊறு தேடாதா என்ற வார்த்தை என்னவென்றால், இந்த நாட்டிலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வரவில்லை, ஏன் அண்ணன் சீமான் குரல் கொடுக்கவில்லை, அதுதான் பேருக்கு ஊறு தேடுவது. ஒரு போராளியாக ஒரு போர் வீரனாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட பிறகு நாம் அந்த இடத்திலே போகவில்லை என்றால் நாம் பேருக்கு ஊறு தேடும் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு செல்கிறான். வீர போரிலே புகுந்து மாறிலே புண்ணுடன் மாளாத தமிழனை வரலாறு மதிக்காது என்பது உனக்கு தெரியாதா? வியாதி பிடித்து ஒரு தமிழன் இயற்கையாக சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மீதும் வாள் கொண்டு கீறி வீர சாவுக்கு இலக்காக்கி அவனை எரிப்பது, அதுதான் இந்த தமிழ் மரபின் மாண்பு. அப்படி தன்னுடைய மார்பிலே மக்களுக்காக போராடி வெட்டுப்பட்டு இறந்தவர் தான் என்னுடைய அரசியல் ஆசான் பழனிபாபா அவர்கள். அப்படிப்பட்ட பழனிபாபா அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூறுவதிலே நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். அரசாங்கம் அவர்களுக்கு உரிமையை மறுக்கும் போது அரசாங்கத்தை பார்த்து கர்ஜிக்கிறார், நான் முதலில் இஸ்லாமியன், அதன் பிறகுதான் இந்தியன். எந்த ஒரு நாடு என இஸ்லாமியனாக அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு சின்சியாரிட்டியா இருக்கணுமா வேணாம்ங்கிறது என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட் என்று முழங்குகிறார். ஆரிய வர்க்கம் அந்நியன் என்று அவதூறு எழுப்புகிறது. அந்த ஆரியனத்தை பார்த்து சொல்கிறார், நான் இனத்தால் திராவிடன், தேசத்தால் இந்தியன், மொழியால் தமிழன், மார்க்கத்தால் முஸ்லீம் என்று. திராவிடனுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளுக்கு தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அன்பு சகோதரர் ஹுமாயன் சொன்னது போல பாராளுமன்ற தேர்தலை பயமுறுத்தினார்கள், இஸ்லாமிய மக்களே தயவு செய்து ஓட்டை பிரித்து போட்டு விடாதீர்கள், பிஜேபி வந்துடும் என்று ஒரு பேய் கதையை சொன்னார்கள். அதே கதையை எதிர்வரக்கூடிய சட்டசபை தேர்தலிலும் சொல்லுவார்கள். 10 ஆண்டுகளாக பேராட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்றால் திமுக தான் சரியான கட்சி, நாம் எல்லோரும் அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று என் இஸ்லாமிய சமூகத்திடமும் தமிழ் சமூகத்திடமும் வந்து கூறுவார்கள். அவருடைய அந்த பேய் கதையை நீங்கள் நம்ப வேண்டாம் என் அன்பு மக்களே. பி டீம் கிடையாது, நான் முகநூல் அவர் பதிவு ஒருத்தர் போட்டார், இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி பி டீம் என்று நான் சொன்னேன். நாங்க பி டீம் கிடையாதுப்பா, திமுக தான் டி டீம் அப்படின்னு. அது என்ன டி டீம், பி டீம் என்பதுதான் லாஜிக், பினாமி டீம் சொல்லுவாங்க, அது என்ன டி டீம், டவுட் டீம், எப்ப போவான்னு யாருக்குமே தெரியாது, ஏற்கனவே போனவர்கள் தான். 1999 அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆதரவா வாபஸ் ஆகணும், அடுத்த செகண்ட் ஐயா கலைஞர் அவர்கள், தொப்பி போடாத முஸ்லீம், தொப்பி போடாத முஸ்லீம், கைலி கட்டாத முஸ்லீம் என்று தன்னை தானே சொல்லிக்கொண்ட அவர் தான் ஆதரவளித்தார். ஆதரவளித்து அந்த காலகட்டத்திலே தான் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரசும் ஒரு தீராத பகல் இருக்கிறதோ அதேபோல் என் அன்பு இஸ்லாமிய மக்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஒரு தீராத பகல் உண்டு. 19 உயிர்களை கோவிலே சுட்டது மட்டுமல்ல, குஜராத் கலவரத்திலே 2002 நரேந்திர மோடி என்ற நாசகாரன் முதலமைச்சராக இருக்கும் போது குஜராத் கலவரத்திலே 5000 இஸ்லாமியர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். அப்போது மத்திய அமைச்சரவை இருந்தது திமுக என்பதை என் இஸ்லாமிய சமூகம் மறந்துவிடக்கூடாது. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்கேன், உனக்கு பிரிக்கிறதான பிரச்சனை, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழ் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த நினைவேந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைப்பது ஒண்ணு என்றால், நீ ஓட்ட பிரிக்காத ஒட்டுமொத்த வாக்குகளையும் நாம் தமிழருக்கும் நாம் தமிழருக்கு பிள்ளைகளுக்கு போட்டு வச்சிரு. பிரிச்சாலும் பிரச்சனை வருது, ஏன் பிரிக்கிற,
இருபது ஆண்டுகளாக ஒரு வேலைக்காரன் சரியாக வேலை பார்க்கல, அவன் வீட்டுக்கு அனுப்பு. மாற்று அரசியல் என்று பேசுவார்கள் தலைவர்கள், மாற்று அரசியல் என்று மக்களை விளங்கி வைத்திருக்கிறீர்கள். மாற்று அரசியல் என்பது ஒரு தடவை திமுக கூறுவதற்கு அதிமுக கொடுப்பது அல்ல. மாற்று அரசியல், மாற்றாக ஒரு புரட்சி ஏற்படுத்துவது. எங்கள் இஸ்லாமிய தலைவர்கிட்ட சில கோளாறு இருக்கு. அதிமுக ஒரு தடவை ஆதரிக்கிறது மாற்று அரசியல், திமுக அதெல்லாம் மாற்று அரசியல். மாற்று அரசியல் என்பது அடிப்படை மக்களுக்கு தேவையான அரசியல். அந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. என் இஸ்லாமிய மக்களே, என் தமிழ் மக்களே, உங்களுக்கு எந்த விதமான நிர்காரம் தேவையில்லை. வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் காலத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஏதோ நான் இந்த மேடையில ஏறி இருக்காது, எங்க அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறேன் என்று சொல்லவில்லை. பழனி பாபாவுடைய அரசியல் கனவோடு சேர்ந்து சொல்கிறேன். முகநிலையை பார்த்திருப்பீர்கள், பழனி பாபா ஒரு பயணித்தவர்கள். பழனி பாபாவுடைய அரசியல் கனவு என்று சொல்வார்கள். பழனி பாபாவுடைய அரசியல் கனவு ஒன்றே ஒன்றுதான், மொத்த சொத்தை எவ்வளவு, அதுல பங்கு எங்களுக்கு எவ்வளவு, அது கேட்டு பெறுவதல்ல, எடுப்பது. அதை யார் தருகிறார்களோ அவர்களோடு களமாற வேண்டியது. என்னை போன்றவர்களுக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சுப செய்தியாக அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு 25 சீட்டு கொடுத்த அண்ணன் களமாட காத்திருக்கிறார் என்று மிகவும் மகிழ்ச்சியான செய்தியோடு அண்ணன் பேசும்போது அண்ணனுக்கு வாழ்நாள் போராளி விருதை வழங்க இருக்கின்றோம். பழனிபாபாவுடைய அரசியல் கனவை நினைவாக்குவோம். பழனிபாபாவுடைய மாணவனாக எதிர்வரும் 2021 தேர்தலே நாம் தமிழர் கட்சி சட்டசபையிலே நுழைய பாடுபடுவோம் என்று எனது அரசியல் ஆசான் பழனிபாபாவுடைய நினைவு கூட்டத்திலே உறுதியாக கூறுகின்ற விடைபெறுகிறேன். நன்றி.